மூன்றாம் பகுதி, மூன்றாம் பாகம். நாள் முழுவதும் ஐக்கியம். தியானம் 26. மோட்சத்தின் மீது தூய ஆசை. அமைதியாக இருந்து உள்ளத்தில் நிறுத்துவோம். இயேசு பேசுகிறார். குழந்தை, மோட்சத்தின் உத்தம பாக்கியத்துக்காக சகல மனிதரையும் நான் உண்டாக்கினேன். மோட்சத்தை அடைய முயல்கிறவன் எனக்கு பிரியப்படுகிறான், ஏனெனில் அவனை நான் சிருஷ்டித்ததன் நோக்கத்தை அவன் நிறைவேற்றுகிறான். வெவ்வேறு காரணங்களுக்காக மக்கள் மோட்சத்தை நாடுகிறார்கள். இது உண்மையே. காரணம் என்னமாயிருந்தாலும் ஒருவன் என்மேல் ஓரளவு என்கிலும் அன்பு காட்டுவானாகில் அவன் நித்திய வாழ்வில் பிரவேசிப்பான். நான் ஒருவனிடமிருந்து எதிர்பார்க்கும் சிநேகம் வெறும் உணர்ச்சியில் மாத்திரம் இருக்கக்கூடாது. என்னை மதிப்பதால் அவன் என்னை நேசிக்க வேண்டும். அவனது புத்தியும் மனதும் அந்த சிநேகத்தில் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த முக்கியமான உண்மையில் அது ஊன்றப்பெற்றதாய் இருக்க வேண்டும். அந்த முக்கியமான உண்மை என்ன? நான் கடவுள். சகல சிருஷ்டிகளின் ஆதியும் அந்தமும் நானே என்பதே அந்த உண்மை. சகல மனிதரும் இந்த உண்மைக்கேற்ப தங்கள் அனுதின வாழ்வில் நடத்த கடமைப்பட்டிருக்கின்றனர். தங்களது சுய மனதை அவர்கள் சர்வ ஞானமுள்ள என்னுடைய மனதுக்கு கையளிப்பார்களானால் இதை அவர்கள் நிறைவேற்றுகின்றனர். இவ்விதம் அவர்கள் தங்களை கையளிப்பதால் புத்தியுள்ள சகல சிருஷ்டிகளிடமிருந்தும் நான் எதிர்பார்க்கும் சிநேகத்தை அவர்கள் எனக்கு காட்டுகின்றனர். இந்த சிநேகத்தில் பல தரங்கள் உண்டு. எனினும் பொதுவில் அதை மூன்று பிரிவுகளாக கூறலாம். சிலர் என்னை நேசிக்க கடமைப்பட்டுள்ள அளவு மாத்திரமே நேசிக்கிறார்கள். நரகத்தை விழாதிருக்க அவர்கள் ஆசிக்கிறார்கள், ஏனெனில் தங்களுக்கு எவ்வித தீமையோ அசௌகரியமோ ஏற்பட அவர்கள் விரும்புவது இல்லை. கனமான பாவத்தை தவிர்க்கக்கூடிய அளவு அவர்கள் தங்கள் சுயமனதை எனக்கு கையளிக்கின்றனர். அற்ப பாவங்களை அவர்கள் தாராளமாய் செய்கிறார்கள், ஏனெனில் மோட்சத்தை இழக்காமல் தங்களை எவ்வளவு திருப்திப்படுத்த முடியுமோ அவ்வளவு திருப்திப்படுத்த விரும்புகின்றனர். இவர்கள் அறிவற்ற குருட்டுத்தனமான சுய சிநேகம் கொண்டவர்கள். என்றாலும் அவர்கள் என்னை நேசிக்கின்றார்கள். தேவ இஷ்ட பிரசாத அந்தஸ்தில் அவர்கள் சாவர்களானால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் அவர்கள் சுய சிநேகத்தினின்று முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்ட பின் மோட்சத்தில் சேர்வார்கள். வேறு சிலர் என்னை இன்னும் அதிகமாக நேசிக்கிறார்கள். என்னிடம் அதிக தாராள மனது காட்ட அவர்கள் ஆசிக்கிறார்கள். கனமான காரியங்களில் மாத்திரமல்ல, ஆனால் சிறு காரியங்களிலும் தங்களை என் சித்தத்திற்கு கையளிக்க அவர்கள் தேடுகின்றனர். தங்கள் அனுதின வாழ்வில் அற்ப பாவங்களை அடியோடு விளக்க அவர்கள் நேர்மையுடன் முயன்று வருகிறார்கள். என் சித்தத்தை அவர்கள் முற்றிலும் ஏற்க ஏற்றுக்கொள்கிறபடியால் தங்களுக்கு அவர்கள் முற்றிலும் சாகிறார்கள். இவ்வுலகத்திலேயே அவர்கள் தங்கள் பாவங்களுக்குரிய அனித்திய தண்டனையின் பெரும் பகுதியை உத்தரித்து விடுகிறார்கள். முதற் சாராரை விட இவர்கள் மோட்சத்தில் அதிக மகிமை அடைவார்கள். இவர்கள் காட்டும் சிநேகத்தை விட உயர்ந்த சிநேகம் உண்டு. மூன்றாவது சாரார் கனமான பாவங்களையும் அற்ப பாவங்களையும் விளக்குவதுடன் திருப்தி அடைவது இல்லை.
தங்கள் அனுதின வாழ்வில் என்னை கண்டு பாவித்து தங்களை முற்றிலும் எனக்கு கையெழுத்துவிட இவர்கள் தேடுகிறார்கள். ஒரு இடத்துக்கு போவது பாவம் இல்லை என்றாலும் அவர்கள் தங்களது சுபாவ விருப்பங்களை கைவிட்டு எனது சுய பரித்தியாக வாழ்வை பின்பற்ற முயல்கிறார்கள். எனது நன்மைத்தனத்தை இவர்கள் பார்த்திருக்கின்றனர். சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் விட எனது நன்மைத்தனத்தையே இவர்கள் அதிகமாக விரும்புகிறார்கள். தாராள குணம்படைத்த இவர்கள் தூய இதயமுள்ளவர்கள். மிக உயர்ந்த நோக்கத்துக்காக, அதாவது எனது நித்திய திட்டங்களுக்காகவே இவர்கள் வாழத் தேடுகின்றனர். மனிதனை நான் உண்டாக்கியது பூமியில் அவன் கடவுளைப் போல் ஆகும்படி எனது ஞானத்தின் திட்டங்களை அவன் நிறைவேற்றி எனது நன்மைத்தனத்தில் அதிகரித்து இறுதியாக எனது பரலோக மகிமையில் பங்கு பற்றி அவன் பூமியில் கடவுளைப் போலாகும்படியாகவே அவனை உண்டாக்கினேன். தூய இதயம் உள்ளவர்கள் ஒரே ஒரு ஆசை கொண்டிருக்கிறார்கள். அனைத்திலும் தங்களால் இயன்ற அளவு எனக்கு பிரியப்பட வேண்டும் என்பதே அவர்களது ஏக ஆசை. தங்களை கவனியாமல் அவர்கள் என்னை பற்றி உருக்கத்துடன் சிறிது காலம் நேசித்து மோட்சத்தில் என்னுடன் உத்தம நட்பு கொண்டு என்னுடன் இருக்க வேண்டும் என்னும் ஆசை தங்களிடம் அதிகரிப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். தூய ஆசையுடன் அவர்கள் மோட்சத்தை விரும்புகிறார்கள். அதாவது என்னுடன் இருக்கும்படி, எனது நட்பை உத்தம விதமாக அனுபவிக்கும்படி அவர்கள் மோட்சத்தை விரும்புகின்றனர். பூமியில் அவர்கள் என்னுடன் அனுபவிக்கும் பூர்த்தியாகாத நட்புடன் அவர்கள் திருப்தி கொள்வது இல்லை. முற்றிலும் உத்தம விதமாக என்னுடன் இருக்க வேண்டும் என்ற இந்த ஏக்கமானது நான் அவர்களுக்கு தரும் கிரீடம் போன்ற கொடையாகும். மோட்ச மகிமையில் மிக உயர்ந்த, மிக அதிசயத்துக்குரிய பங்கை அவர்கள் பெறுவார்கள். யோசிப்போம். அச்சிஷ்ட தனத்தில் அளவுகள் உண்டு. அந்த அளவுகளிலும் பிரிவுகள் உண்டு. மக்கள் கடவுளிடம் வெவ்வேறு அளவு தாராள குணமுள்ளவர்களாய் இருக்கின்றனர். நான் எவ்வளவு தூரம் கடவுளுக்கு சொந்தமானவன், எனக்கு இயல்பான சுயநலம் என்னிடம் இன்னும் எவ்வளவு இருக்கிறது, பரலோகத்தை நான் ஆசிக்கிறேன் என்றாலும் அந்த ஆசையிலும் சுயநலம் நான் கொண்டிருக்கிறேனா? அச்சிஷ்டதனத்தின் உன்னத சிகரங்களை கடவுள் என்னிடம் நீட்டுகிறார். எவ்வளவு தூரம் அவருடன் போக நான் தயாராயிருக்கிறேன்? இவை மிக முக்கியமான கேள்விகளாகும். நித்தியத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதை நான் உணர்கையில் இந்த கேள்விகளை எல்லாம் விட முக்கியமானவை என நான் கருதுவேன். பதில்களை என் அனுதின வாழ்விலும் வருங்காலத்துக்கான எனது திட்டங்களிலும் நான் காணலாம். ஜெபிப்போம். என் சர்வேஸ்வரா, என் சர்வமே, இவ்வுலக வாழ்வில் இதுவே எனது விருது வாக்கியமாக இருக்க வேண்டும். நீர் உண்மையாகவே என் சர்வேஸ்வரர். எனக்கு எல்லாம் தேவரீரே, இவ்வாழ்வில் உண்மை எனக்கு எல்லாமாய் கொண்டிருக்க நான் மறுக்க மாட்டேன். நான் எனக்கு செய்யக்கூடிய மிக பெரு நலன் எனக்கு நேரிடும் அனைத்திலும் நான் என்னை மறந்து உமது திருச்சித்தத்தை பின்பற்றுவதே. மோட்சத்தை நோக்கி நான் இயங்குவதிலும் உமது சித்தமே என்னை ஆண்டு நடத்த வேண்டும். எனது பூ உலக வாழ்வை இறுதியாக நீர் விரும்புவது போலாக்க நான் ஆசிக்கிறேன். அதாவது நித்திய வாழ்வை நோக்கி நான் அனுதினம் நடந்து செல்வதாய் இருக்கச் செய்ய நான் ஆசிக்கிறேன். ஆமென். தியானம் முடிவுற்றது.